Hi viewers, welcome to our channel. Today we are going to discuss Hindi class. நம்ம ஹிந்தி கிளாஸ்ல இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்வர். ஸ்வர்னா வவ்வல்ஸ். வவ்வல்ஸ்ல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா அ அ இ இ உ உ க்ரு ஏ ஐ ஓ அவு அம் அக இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் என்னதுன்னா ஸ்வர் வவ்வல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ்னா வியாசன். வியாசனில் என்னென்ன இருக்குன்னா கா இக்கா கா இக்கா ஞா அப்புறம் சா இச்சா ஜா இஜா ஞா அடுத்தது தா இட்டா டா இட்டா நா அடுத்தது தா இத்தா தா இத்தா நா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. ஃபோர் லைன்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது பா லைன் அண்டு யா ரா லா வா இதெல்லாம் பார்க்கலாங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன். ஃபர்ஸ்ட் பா லைன் பார்க்கலாங்க. பா லைனுக்கு ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு யூ ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரோக் மேலே போட்டதும் மேலே டச் ஆனதும் அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பா. ஓகேங்களா, பா. அடுத்த செகண்ட் லெட்டர் ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அதோட மிடில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்படி ஒரு குட்டி ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதுலேருந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. மிடில் வரணுங்க அந்த ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி போடணுங்க. இது வந்து பா. ஃபா ஃபான்ட்டு சொல்ல என்ன பா அப்படி சொல்லாங்க. ஓகேங்களா, இது பா. இது இப்பா சொல்லலாம் இல்லைன்னா ஃபா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது தேர்டு லெட்டருங்க. ஸ்லீப்பிங் லைன் ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஒன் தேர்ட் பார்ட்டில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு இதில் மிடில் ஒரு கிராஸ் லைன். ஓகேங்களா, இதுதான் வந்து பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இங்கே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க டாப்பில். அதுலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணுங்க. அந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு மட்டும் ஒரு ஸ்லீப்பிங் லைனுங்க. இங்கே போடக்கூடாதுங்க. இங்கே மட்டும் ஸ்டாண்டிங் லைனுக்கு மட்டும்தான் ஸ்லீப்பிங் லைன் போடணுங்க. இது இப்பா. ஓகேங்களா, இது பா இப்பா பா இப்பா. இது இப்பான்னு சொல்லலாம் இல்லைன்னா ஃபா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ப்ரொனவுன் பண்ணிக்கலாங்க. அடுத்தது மா. மாக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் சாரி ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஹாஃப் ஹாஃப் போட்டால் போதுங்க, கீழே வந்து டச் ஆக தேவையில்லை. அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி விட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் அவ்வளோதாங்க. இதுதான் வந்து மா. ஓகேங்களா, பா இப்பா பா இப்பா மா. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு சின்னதாக ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதிலிருந்து இந்த மாதிரி போடணுங்க ஒரு வளைவு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைனுங்க. இதுதான் வந்து யா. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் லெட்டர் ஒரு ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதிலிருந்து ஒரு கிராஸ் லைன் ஸ்லாண்டிங் லைன் அது போட்டுட்டா இது ரா. தேர்ட் ஒன் ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு எம் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரோக் போட்டுக்கோங்க. அதோடய எண்டிங்கில் ஒரு ஸ்டாண்டிங் லைனுங்க. இதுதான் வந்து லா.
ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதில் ஒன் தேர்ட் பார்ட்டில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு சர்க்கிள். இது வா. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாங்க. இது பா, இது இப்பா. இப்பான்னு சொல்லலாம், இல்லை ஃபா அப்படின்னு சொல்லலாங்க. இது பா, இது இப்பா, இது மா, இது யா, ரா, லா, வா. ஓகேங்களா. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.